வியூவர்ஸ், குட் மார்னிங். மறுபடியும் ஜேகே வந்திருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு நாளாக வந்து ரொம்ப மூடிக்கிட்டே இருந்தது வானம். இன்றைக்கி வந்து நல்ல பிரைட்டாக சன்லைட், நல்ல சன்லைட் வந்திருக்கு. இந்த இடம் வந்து எல்க்ஹாம்னு சொல்லிட்டு ஒரு லண்டனில் ஒரு இடம், ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். பார்த்திங்கன்னா வீடுங்களாம் அப்படியெல்லாம் மூடி போட்டு வச்சுருக்காங்க. நல்ல வெயிலாக இருக்குது, அருமையான வெயில். இன்றைக்கி வெயில் வந்தாலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஊரில். ஏன்னா வெயில் வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும். இது வந்துச்சுன்னா ஒரு வாரம், இந்த சம்மரில் வரும்போது ஓரளவுக்கு இருக்கும், காலையில் 4 மணிக்கெலாம் விடிஞ்சிரும். அதே மாதிரி நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் கூட வெயில் இருக்கும். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டாக இருக்குது. வெளியே போகும்போது காட்டுறவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி வெளியே நிறைய பேர் வெளியே போவாங்க, வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்னால அப்படி ஒன்றும் கூட்டம்லாம் இருக்காது. இதே மாதிரி சாட்டர்டே சண்டேயில் வந்து இருந்ததுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஊரில் ஆளுங்க இந்த வெயிலில். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வெயில் அடிக்கும். உடனே ஷர்ட்டு கட்டெலாம் கழட்டி போட்டுட்டு போய் ஆம்பளை ஆளுங்கள்லாம் நல்ல பனியன்லாம் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு விரும்பி எல்லாம் கூட அப்படியே உட்காந்து வெளியே வந்து உட்காந்து இந்த வெயிலில் வந்து தேர் என்ஜாய் இந்த ஹீட் நல்லா சன்ன. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல வெயில் அடிக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கிளம்புவேன். போகிற வழியில் உங்களுக்கு வெயிலில் லண்டன் எப்படி இருக்குது, லண்டன் பஸ் ஸ்டாண்ட்ஸு, சில மால்ஸ் இன்றைக்கி போய் பார்ப்போம். எவ்ரிடே வந்து புதுசு புதுசாக உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன், பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் லண்டனில் முக்கியமான இடங்களுக்கு, லண்டன் டவர், லண்டன் பிரிட்ஜு, அப்புறம் வெஸ்ட்மின்ஸ்டர், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு எப்படி டே டு டே வந்து எப்படி க்ரௌட்ஸ் இருக்குது, எப்படி எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க, எந்த மாதிரி அந்த இடங்கள்லாம் வந்து பிஸியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன். முடிஞ்சதுன்னா 1ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு வந்து இந்த ஊரில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூ இயர் அப்படிங்கிற பக்கா வீடியோ ஒன்று ட்ரை பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோருமே ரசிக்கலாம். நம்ம ஊர்லேயும் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்கும் நியூ இயருக்கு. பட் இந்த ஊர்லேயும் வந்து நியூ இயர் கொண்டாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப வந்து பிஸியாக, ரொம்ப வான வேடிக்கை அதுன்னு விட்டு பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகிற இப்போ என்ன ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் போகும்போது மற்ற வீடியோஸ்லாம் எடுத்து அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. ஓகே, பாய், சி யூ.